Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நாம யாரையாவது பத்தி பேசுறப்போ அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, அவங்க ரொம்ப நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட குணங்களை பத்தி நாம சொல்லுவோம். இந்த வீடியோல அன்பான, தைரியமான, சுறுசுறுப்பான இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அன்பான அப்படிங்கிறதுக்கு கைண்ட், கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். தைரியமான அப்படிங்கிறதுக்கு பிரேவ், பிரேவ் அப்படின்னு சொல்லலாம். நேர்மையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹானஸ்ட், ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அமைதியான அப்படிங்கிறதுக்கு சைலண்ட், சைலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிரபலமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பாப்புலர், பாப்புலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பான அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். பொறுப்பான அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். மரியாதையான அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல், ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அப்பாவித்தனமான அப்படிங்கிறதுக்கு இன்னசென்ட், இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அறிவான அப்படிங்கிறதுக்கு கிளவர் இல்லனா பிரில்லியன்ட் இல்லனா வைஸ் இல்லனா இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். கிளவர் ஆர் பிரில்லியன்ட் ஆர் வைஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். விசுவாசமான அப்படிங்கிறதுக்கு லாயல், லாயல் அப்படின்னு சொல்லலாம். சுறுசுறுப்பான அப்படிங்கிறதுக்கு ஆக்டிவ், ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். திறமையான அப்படிங்கிறதுக்கு ஸ்கில்ஃபுல், ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நம்பகமான அப்படிங்கிறதுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி, ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லலாம். நட்பான அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பொறுமையான அப்படிங்கிறதுக்கு பேஷண்ட், பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். சுயநலமான அப்படிங்கிறதுக்கு செல்ஃபிஷ், செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிக்க கூடிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.